சாங்கூர் மாநில அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு போனஸாக 2 மாத சம்பளம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் சேவையையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கும் வகையில் BKK எனப்படும் அச்சிறப்பு நிதியுதவி வழங்கப்படுவதாக மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். ஏற்கனவே வழங்கப்பட்டுவிட்ட 1.5 மாத BKK தொகைக்கு கூடுதலாக இந்த 2 மாத போனஸ் அமைகிறது. 1 மாத போனஸ் வரும் December 31 இன்னொரு மாத போனஸ் நோன்பு பெருநாளை ஒட்டி அடுத்த ஆண்டு March 25 வழங்கப்படும். சாங்கூர் மாநில அரசாங்கத்தின் 2025 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த போது அமீருடின் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 1.5 மாத BKK சிறப்பு நிதியுதவி கடந்த February-May வழங்கப்பட்டுவிட்டது குறிப்பிடத்தக்கது. ஐம்பது விழுக்காடு மலாய் மொழி, 50 விழுக்காடு ஆங்கில மொழி பயன்பாட்டுடன் பாலர் பள்ளிகளுக்கான புதிய பாடத்திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அப்புதிய பாடத்திட்ட அமலாக்கத்திற்கான அளவுகோலாக அனைத்து நிலைகளிலும் உள்ள பாலர் பள்ளிகளின் கல்வி திட்டத்தை தமது தரப்பு நன்கு ஆராய்ந்து வருவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்திருக்கிறார். கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் பாலர் பள்ளிகள் கெம்மாஸ் பாலர் பள்ளிகள், தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு துறையின் தபிக்கா பெற்பாடுவான் பாலர் வகுப்புகள் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். மாணவர்களிடையே பண்புகளை உருவாக்குவதிலும் புதிய பாடத்திட்டம் முன்னுரிமை வழங்கும் என்றார் அவர். அதே சமயம் அனைத்து பாடல் வகுப்பு ஆசிரியர்களும் தங்களின் அதிகபட்ச கல்வி தகுதியாக இளங்கலை பட்டத்தை கொண்டிருப்பது உறுதி செய்யப்படும். ஆரம்ப கல்வியை கட்டாயமாக்கும் கல்விக் கொள்கை நம்மிடம் இல்லாததால் பாடல் வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை சவாலாக உள்ளது. தற்போது 91.7 விழுக்காடாக இருக்கும் மாணவர் சேர்க்கையை மேலும் அதிகரிக்க ஏதுவாக பெற்றோர்களை ஊக்குவிக்க கல்வி அமைச்சு கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஃபட்லினா சொன்னார். பேராக் சுங்கை கம்பாரில் நேற்று மாலை JKR எனப்படும் பொதுப்பணித்துறையின் டீம் பில்டிங் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தவர்களில் 3 நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களில் 2 ஆண்கள், 1 பெண் என தீயணைப்பு மீட்புத்துறை தெரிவித்தது. 6 கிலோமீட்டர் தூரத்தை உட்படுத்திய ஒயிட் வாட்டர் ராப்டிங் நடவடிக்கையின் போது கரை புரண்டோடிய ஆற்று நீரில் அவர்கள் அடித்துச் செல்லப்பட்டதாக தெரிகிறது. சம்பவத்தின் போது கனமழை பெய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. பல கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாடிக் வெளிநாட்டு ஓட்டுநர்களை வேலைக்கெடுத்து மலேசியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, துபாய் போன்ற நாடுகளில் பணிபுரிவதற்காகவும் போதைப்பொருள் வர்த்தகத்தை ரகசியமாக நடத்துவதற்காகவும் பணி அமர்த்தியிருந்தது அம்பலமாகியுள்ளது. அவரது அனைத்துலக போதைப்பொருள் கட்டமைப்பின் முக்கிய தூண்களாக அவர்கள் இருந்துள்ளது அமலாக்கத்துறையான ED விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. போதைப் பொருளை பெற்று அவற்றை உலர்ந்த தேங்காய், உணவுப் பொருட்கள், சோடா சாம்பல் மற்றும் வளையல்களுடன் மறைத்து ஏற்றுமதி செய்து வந்துள்ளனர். கடைசியாக 3.5 லட்சம் ரூபாய் மாத சம்பளத்திற்கு துபாயிலிருந்து ஆக்லாந்திற்கு ஓட்டுநர் பணிக்கு 3 சாடிக் அனுப்ப முயன்றுள்ளார். அவர்கள் துபாயை தளமாக கொண்ட நிறுவனங்களின் அடையாள அட்டைகளையும் குடியுரிமை விசாக்களையும் லஞ்சம் கொடுத்து மோசடியாக பெற்று நியூசிலாந்து கிளம்ப தயாரான போது விசா சர்ச்சையால் விமான நிலைய அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது தெரிய வந்தது. 2014-2024 மலேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு 237 பொட்டலங்களில் சரக்குகளை ஏற்றுமதி செய்ய டெல்லி, திருச்சி மற்றும் சென்னையில் உள்ள 6 முன்னணி நிறுவனங்களை ஜாஃபர் சாடிக் பயன்படுத்தினார். அப்பொருட்கள் மலேசியாவில் 5 நிறுவனங்களுக்கும், ஆஸ்திரேலியாவில் 6 நிறுவனங்களுக்கும், நியூசிலாந்தில் 1 நிறுவனத்துக்கும் அனுப்பப்பட்டுள்ளதையும் ED கண்டறிந்துள்ளதாக த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. போதைப் பொருட்களை விற்பனை செய்து சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி ஜாஃபர் சாடிக், சினிமா இயக்குநர் அமீர் உள்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
ரஷ்யாவில் யூடியூப் சேவை மந்தமாகி வருவதோடு அடிக்கடி தடைபடுவதாக திரையரங்கு அதிபர்கள் தம்மிடம் நேரில் புகார் அளித்திருப்பதால் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் உறுதியளித்துள்ளார். அதிபர் மாளிகையான கிரெம்ளின் அதனை அறிவித்தது. ரஷ்ய அரசாங்கத்திற்கு பாதகத்தை கொண்டு வரக்கூடிய உள்ளடக்கங்களை அந்நாட்டு மக்களின் கண்களில் படாதவாறு பார்த்துக் கொள்வதற்காகவே யூடியூப் சேவைக்கு திட்டமிட்டு இடையூறு ஏற்படுத்தப்படுவதாக நீண்ட காலமாகவே அங்கு குற்றச்சாட்டு நிலவுகிறது. ஆனால் அதனை திட்டவட்டமாக மறுக்கும் மாஸ்கோ அண்மையில் கூகுள் தனது கருவிகளை மேம்படுத்த தவறியதே அதற்கு காரணம் என கூறுகிறது. ரஷ்யாவின் அக்குற்றச்சாட்டை அந்த தொழில்நுட்ப ஜாம்புவான் நிறுவனமோ அல்லது நிபுணர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயம் ரஷ்யாவின் சட்டத்திட்டங்களுக்கு கூகுள் கட்டுப்பட தவறியதும் ஒரு காரணம் என்பதை கிரெம்ளின் பேச்சாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். அது குறித்து கூகுள் இன்னும் கருத்துரைக்கவில்லை. உண்மைக்கு புறம்பானவை என ரஷ்யா கூறிக்கொள்ளும் உள்ளடக்கங்கள், குறிப்பாக யுக்ரைன் போர் தொடர்பான வீடியோக்களை நீக்க மறுத்து வருவதால் யூடியூப்பும் மற்ற சமூக ஊடகங்களும் கடந்த சில ஆண்டுகளாகவே ரஷ்யாவில் பெரும் அழுத்தத்தை சந்தித்து வருகின்றன. ஒவ்வொரு நாளும் 50 மில்லியனுக்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் யூடியூபை பயன்படுத்தி வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. UFO எனப்படும் வேற்று கிரக வாசிகள் குறித்து கடந்த ஆண்டு 700க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் பெறப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சு மற்றும் தேசிய உளவு நிறுவனத்தின் இயக்குநர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்படாத முரண்பாடான நிகழ்வு அறிக்கை 757 புதிய சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதத்திற்கிடையே 485 நிகழ்வுகள் நிகழ்ந்தன. 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் மேலும் 272 சம்பவங்கள் தெரிவிக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அறிக்கையின் மறு ஆய்வு காலத்தில் வேற்று கிரகவாசிகள் குறித்து 281 புதிய அறிக்கைகளை மட்டுமே அமெரிக்க தற்காப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டு இது குறித்த அறிக்கைகள் அதிகரித்ததற்கு இது போன்ற சம்பவங்களை புகார் அளிப்பதில் ஏற்பட்ட பரந்த விழிப்புணர்வு காரணமாக இருக்கலாம் என்று அமெரிக்க தற்காப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்களை ஆய்வு செய்யும் ஆல் டொமைன் அனோமலி ரெசல்யூஷன் AARO மொத்தம் 1652 பொருட்கள் தொடர்பில் புகார் அளித்துள்ளது. 2024 ஆண்டு அறிக்கையில் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை அதிகாரிகளால் விளக்க முடியவில்லை என்றாலும் வேற்று கிரக உயிர்கள் அவற்றிற்கு காரணம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் கூறப்பட்டது. வேற்று கிரகவாசிகள் அவற்றின் செயல்பாடுகள் அல்லது தொழில்நுட்பம் பற்றிய எந்த ஆதாரமும் இல்லை என்று விஞ்ஞானிகள் இந்த ஆண்டு ஒரு அறிக்கையில் எழுதியுள்ளனர். ஒரு சிறிய எண்ணிக்கையிலான சம்பவங்கள் நிலப்பரப்பு நிகழ்வுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம், ஆனால் இன்னும் பல ஆய்வுகள் தொடரும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. பேராக் ஸ்ரீ இஸ்கண்டாரில் போதைப்பொருள் நடவடிக்கையில் ஈடுபட்டதன் பேரில் 2 பெண்கள் உட்பட 4 உயர்கல்விக்கூட மாணவர்கள் கைதாகியுள்ளனர். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 20 முதல் 22 வயதிலான அந்நால்வரும் டேரஸ் வீட்டொன்றில் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டனர். அவ்வீட்டிலிருந்து 2500 ரிங்கிட் மதிப்பில் 2 கிலோகிராம் அடையிலான கஞ்சா வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. சொந்த உபயோகத்துக்கும் வெளியில் விநியோகிப்பதற்காகவும் அது வைக்கப்பட்டிருந்ததாக பேராக் போலீஸ் கூறியது. 400 ரிங்கிட் ரொக்கம், மெர்சிடிஸ் பேன் C200 கார், ஒரு சங்கிலி ஆகியவையும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. மூவர் நவம்பர் 19 வரையிலும் இன்னொருவர் நவம்பர் 20 வரையிலும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.